வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடர் ஐயா பண்டிட் விஜயன் அவர்களை சந்திக்க போறோம். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் சுவாரஸ்யமான கேள்விகள் நான் கேட்க போறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, உங்களை பத்தின அறிமுகம், நீங்க எத்தனை வருஷமா இந்த துறையில இருக்கீங்க, அதை பத்தின அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமா அந்த ஜோதிடத்துறையில இருக்கிறேன். நிறையா ஜோதிடம் சார்ந்து நிறைய குருமார்களுடைய ஆசியும் நிறைய குருமார்களுடைய அனுகிரகத்தினால இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். என்னை பற்றி அறிமுகங்கிறது இதுதான். வேற ஒன்றும் பெரிய விஷயம்ல, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா என்னுடைய லைஃப் இருக்காது. இந்த ஜோதிடத்துறையில 20 வருஷமா பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐயா, செல்போன் நம்பரை வச்சு நீங்க வந்து ஜோதிடம்லாம் வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லி எப்படி பண்றீங்க? அதாவதுங்கம்மா, மொத்தம் செல்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நம்பர்ஸ் வச்சு தானே எல்லா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு ஹாரஸ்கோப் வந்து பார்க்குறோம். அவர் வந்து ஆன்லைனில் தான் என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு அவர் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி ஹாரஸ்கோப் பார்க்குறாரு. ஸோ நான் அவரை தொடர்பு கொள்ளணும்ல, என்னுடைய ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய கான்டாக்ட் நம்பரு, அவருடைய ஹாரஸ்கோப்பு எல்லாமே எனக்கு அனுப்பிச்சிருவாங்க ஆல்ரெடி. ஸோ அனுப்பிச்சதுக்கப்புறம் இத்தனை மணிக்கு ஐயா நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னு அவங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த எடுத்தவொடனே அவங்களுக்கு நான் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தொலைபேசி நம்பர் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டே எடுத்தவுடனே கேள்வி கேட்டுருவேன். ஸோ அன்றைக்கி ஒரு அப்பாயின்மெண்ட்டை வந்து அவங்க வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னை கால் பண்ணுறாங்க. அப்போ கால் பண்ணும்பொழுது அதில் 7 நம்பரே இல்லை அந்த தொலைபேசி எண்ணில், 7 நம்பரே இல்லை. ஐயா என்ன உங்களுக்கு மேரேஜ் ஆகலையான்னு கேட்டால் ஆமாங்கிறார். ஸோ 7ஆம் இடங்கிறது திருமண பாவக ஜாதகத்தில் வந்து கலத்திர ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடங்கிறது ஒருவரை இணைக்கக்கூடிய பாவகம்னு பேர். ஒரு ஆண் பெண்ணை இணைக்கக்கூடியது, ஒரு நட்பை இணைக்கக்கூடியது, ஒரு நிவர்த்தி செய்யக்கூடியது. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த 7ஆம் பாவகம்தான் நிவர்த்தி ஸ்தானம். ஸோ அந்த செல்ஃபோனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரில் 7ஆம் நம்பரே இல்லை. அப்போ அதில் 7ஆம் நம்பர் இல்லைங்கிறனால ஸோ அவங்களுக்கு திருமணமே நடந்திருக்காது. இது ஆல்ரெடி அது ஃபிக்ஸ் செய்யப்பட்ட ஒரு அமைவு. அப்போ நான் என்ன சொன்னேன், எடுத்தோடனே ஐயா எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்கள் நம்பரில் வந்து 7ஆம் நம்பரே இல்லை. ஸோ நீங்கள் அதனால் 7ஆம் நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு சிம்மு ஒன்று வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரியே ஒரு இன்னொரு ஹாரஸ்கோப் பார்க்க போகும்போது அதே மாதிரி ஒருத்தரை தொடர்பு கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் நிறையா இருக்குது. 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், 4ஆம் இடங்கிறது ப்ராப்பர்ட்டி ஸ்தானம். ஸோ அவருக்கு ஹெல்த்தும் ப்ராப்பர்ட்டியும் தான் பிரச்சனையாக இருக்கும், வேறு எதுவுமே பிரச்சனை இருக்காது. அதாவது 7ஆம் இடங்கிறது இப்போ 7 கூடையவர் 7இல் இருந்தால், ஸோ உங்களுக்கு அனுபவமே தெரியாது, பார்க்கக்கூடிய நேர்களுக்கு ஜோதிட ஞானம் உள்ளவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். 7 கூடையவர் 7இல் இருந்தால் கலத்திரகாரகன், கலத்திரத்தில் இருந்தால் கலத்திர தோஷம்னு அதுக்கு பேர். ஒரு பாவகாதிபதி அந்த பாவகத்தில் இருக்கும் பொழுது பிரச்சனையை தருகிறார்னு பேர். அப்போது 4ஆம் நம்பர் நிறையா இருக்குது, 4 நம்பர் இருக்குது. அப்போ சொத்து பிரச்சனையும் சுகஸ்தான பிரச்சனையும் இருக்குன்னே. எங்கள் அம்மா ரொம்ப வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி எங்களால், நாங்கள் நிறைய எங்களுக்கு சொத்து இருக்குது, ஆனால் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம், சொந்த வீட்டுக்கு எங்களால் போக முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஒரு இன்னொருத்தரை தொடர்பு கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தொலைபேசி எண்ணில் வந்து 2ஆம் நம்பர் இல்லை, செல் நம்பரில் வந்து 2ஆம் நம்பர் கிடையாது, 6ஆம் நம்பர் கிடையாது, 8ஆம் நம்பர் கிடையாது, 2, 6, 8 இல்லை. அப்போ 2ஆம் இடங்கிற பணம் அவர்கிட்ட இல்லை, 6ங்கிற வேலை இல்லை, 8ங்கிற கஷ்டப்படுறாரு. அப்போ நீங்கள் நான் என்ன சொன்னேன்னா, சார் 2ஆம் நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு சிம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ தான் டூயல் சிம் வந்தாச்சே, புதன்தான் தொலைபேசி எண், புதன்தான் செல்ஃபோன். ஸோ இப்போ தான் உங்களுக்கு இரட்டைத்தன்மைனாலே புதன். அப்போ 2 சிம்மு வாங்கி வச்சுக்கோங்க, அதில் 2ஆம் நம்பரும் 6ஆம் நம்பர் இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வருமானமும் வேலையும் கிடைக்கும். இதுதான் பரிகாரம் ஐயா, இதுதான் பரிகாரமா? இதுதான் பரிகாரம், வேறு எதுவும் பரிகாரம் இல்லை. ஐயா ஏதாவது கோயில் சொல்லுவீங்க, இதுதான் பரிகாரம் செய்யுங்க, அந்த விஷயத்தை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒருத்தருடைய செல்ஃபோன் நம்பரை வச்சு சொல்ல முடியும். ஆல்ரெடி இறைவன் வந்து இந்த சிம் நெட்ஒர்க்கை அவங்க பயன்படுத்துவாங்க. இப்போ உதாரணமாக நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போதே கேட்குறோம், எனக்கு வந்து நான் அந்த நெட்ஒர்க்குடைய பேரில் அந்த நம்பரை வச்சு எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது. சில பேர்லாம் வந்து அந்த நம்பரை வச்சே கண்டுபிடிப்பாங்க. இது அது ஒரு 10 இயர்ஸ் பேக்கில் கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணமாக நம்ம கோவை பகுதியில் 9842 அப்படின்னா அது ஏர்செல் நெட்ஒர்க்குன்னு சொல்லிடுவாங்க. இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா நெட்ஒர்க் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க ஹாரஸ்கோப்பை வச்சு நீங்கள் வோடஃபோன் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குற அளவுக்கு இப்போ நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வோடஃபோன் பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏர்டெல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லை பிஎஸ்என்எல் பயன்படுத்துவீங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இப்போ உதாரணமாக புதன் சூரியன் இருந்தால், சூரியங்கிறது அரசாங்கம்,
புதன்கிறது நெட்ஒர்க், ஸோ பிஎஸ்என்எல் பயன்படுத்துவாங்க. அதே புதனும் சூரியனும் சேர்ந்து கன்னி ராசியில் இருந்தால் கன்னி ராசியினுடைய அந்த ராசியினுடைய தன்மை என்னென்னா அது வந்து நாய் வீடுன்னு அதுக்கு பேர். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஓடாஃபோன் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறோம். அப்போ ஓடாஃபோனுடைய சிம்பல் என்ன? டாக்கு. ஸோ அதனால் புதன் போய் கன்னியில் இருந்தால் ஓடாஃபோன் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி அதே புதன் போய் ரெண்டாம் இடத்துல இருக்காருன்னு வைங்க, அது காற்று ராசியாக இருந்தால், காற்றுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர்? ஏர். ரெண்டாம் இடங்கிறது ஜோதிடத்தில் பேசக்கூடிய இடம், வாய், ரெண்டாம் இடம் தான் வாய். அப்போ புதன் வந்து காற்று ராசியில் ரெண்டாம் இடத்துல, லக்னப்படி ரெண்டாம் இடத்துல இருந்தால் ஏர்டெல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாம் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை, நமக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவன் நம்மளை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இது நான் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது, என்னுடைய குருமார்கள் கண்டுபிடிச்ச கலையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இது ஏற்கனவே நிறைய பேருக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அவங்க அந்த மொபைல் நம்பரை வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் எப்படி இருக்கும், அந்த மொபைல் நம்பரை வச்சு என்ன பேர் அவருக்கு நண்பராக இருப்பாங்க, என்ன பேருள்ள அவங்க அவங்க குழந்தைக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க, எந்த பேருள்ளவர்கிட்ட பிரச்சனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதுதான் என்னுடைய அந்த தொலைபேசி நம்பரை வச்சு பயன்படுத்தக்கூடிய இது ஒரு ஜோடு முறை. அதை போகிற போக்கில் சொல்லிட்டு போகலாம். சில பேர் கூப்பிடுவாங்க, அன்றைக்கி ஒரு நாள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படின்னு ஒன்றே மொபைல் அப்படி திருப்பி பார்த்துட்டு, ஐயா இடத்துல பிரச்சனையான்னு கேட்குறேன். ஒரு கார்னர் இடமா? ஆமாம், கார்னர் இடம். திருப்பி பார்க்குறேன் நம்பர், அதில் தான் கள்ளிச்செடி இருக்கா? ஆமாம், கள்ளிச்செடி இருக்குது. பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கா? ஆமாம், இண்டஸ்ட்ரி இருக்குது. சரி, நீங்கள் இப்போ அந்த இடத்துல பக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு வேப்ப மரத்தில் கை வச்சு இப்படி நின்றுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, அப்படி தான் நின்றுட்டு இருக்கேன். இப்படி பக்கத்தில் இருக்க என்னுடைய நண்பர் ட்ராவலிங்கில் காரில், என்ன சார் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னாரு. ஆனால் அந்த நம்பர்ஸை வச்சு ஜோதிடம் சொல்கிறோம். ஸோ அந்த 12 ராசிகளுடைய தன்மையை அந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நம்ம பலன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி வித்தியாசமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது நான் கண்டுபிடிச்சாலே என்னுடைய குருமார்கள் கொடுத்த கலை.